வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை விஷயமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. சூரிய பகவானும் சூப்பராக வெளியே வந்துட்டார். எங்கள் வீட்டு வாசல்லேருந்து டெய்லி மார்னிங் இந்த சூரிய பகவானை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல. வெளியெல்லாம் கூட்டிட்டு நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சின்னதாக கோலம் போட்டுட்டேன். மாடியில் இருக்கவங்களும் இது வழியாக தான் போகணும், சின்ன இடம் அதனால் பெரிய அளவில் கோலம்லாம் போட மாட்டேன். இதுதான் நான் டெய்லி போடுறது. கவுண்டர் டாப் எல்லாமே நைட்டே க்ளீன் பண்ணிட்டு படுத்துட்டேன். இருந்தாலும் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டு பாலை காய்ச்சிட்டு சுவாமிக்கும் பால் எடுத்து வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். இங்கே கிச்சனில் தான் சாமி கும்பிட்றதுனால அடுப்புக்கு பக்கத்தில் தான் நான் வச்சு சாமி கும்பிடுவேன். அதனால் அங்கேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பைப்புக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சாச்சு. டீ போடுற பாத்திரம் மட்டும் விளக்கிட்டு சிங்கை கழுவிடணும். அப்புறம் அந்த விம் ஜெல்லெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த வேலை தான் பாக்கி இருக்குது. நேற்று நைட்டே கூட்டி தொடச்சிட்டேன், அதனால் ஒரு தடவை கூட்டி மட்டும் விட்டாச்சு வீட்டை. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே மார்னிங் வாங்கிட்டு வந்தது தான், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறிகளும் அதோட வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நைட்டே விளக்கி வச்சுருந்தேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு சுவாமி படங்களுக்கு எல்லாமே பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை முந்தின நாளே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஃப்ரீயாக இருக்கும். சுவாமி கும்பிடும்போது டென்ஷன் இல்லாமல். என்னோடய ஓன் ஹவுஸ்லலாம் தண்ணி தொட்டி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வச்சு நான் சுவாமி கும்பிடுவேன். இப்போ இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ், அந்த மாதிரியான வசதி இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு காவிரி ஆற்றுலையும் போய் சுவாமி கும்பிட முடியாது. அதனால் கிச்சன்லேயே சிங்க் பக்கத்துலேயே வச்சு நான் சுவாமி கும்பிட்டுட்டேன். பழங்கள் வச்சு காப்பரிசி இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி தேங்காய் உடைச்சி சுவாமியும் கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வேலைக்கு கிளம்பிடுவாங்க, அதனாலேயே மார்னிங் சீக்கிரமாகவே சுவாமி கும்பிட்டாச்சு. அதனால் மற்ற வேலைகள் எல்லாமே அப்படி அப்படியே இருந்துச்சு. மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசையும் கார சட்னி தான் கடகடன் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. மீதம் இருக்க சட்னி மாவு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மதியத்துக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் கொண்டு போய் சுவாமி ரூமில் வைக்க வேண்டியதுதான். நவாப்பழம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிட்ருந்தேன். வெள்ளை நூல் கண்டு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தேவையான அளவை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் இந்த மாதிரி நினச்சிட்டு வெத்தலை பாக்கோட இதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இதை நம்ம கையிலேயோ கழுத்திலேயோ கட்டிக்கலாம். சமைக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு அப்படியே தோலோடையே போட்டு வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் லெமனும் போட்டு ரசம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சாம்பாருக்கு புளியையும் ஊற வச்சுட்டேன். இங்கிட்ட அரிசியும் ஒரு சைடு பருப்பும் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. அது வேகிறதுக்குள்ளே காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அவரைக்காய் பொரியலுக்கு சின்ன சின்னதாகும், வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பாருக்கும், அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளியையும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ வந்து குயிக்காக சமைச்சிட வேண்டியது தான்.
உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சாம்பார், ரசம், பொரியல், சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை சமைச்சிக்கிட்டு நான் பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னோடய ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். இதோடு என்னோடய விலாகை முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்களும் ஆடிப்பெருக்கு திருநாளை நல்லபடியாக கொண்டாடியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.